போர்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏசி அண்ட் நான் ஏசி போர்டிங் கூட இருக்குது. அதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஊருக்கு போகிறீங்க, உங்கள் டாக் இங்கே பார்த்துக்கணுன்னா இவங்க எல்லா சர்வீஸும் அதுவும் பண்ணுறாங்களா, அதை பற்றி விட்டு ரொம்ப டீட்டெயிலாக கேட்போம். இப்போ நம்மளே ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் திருப்பி கேட்டனால நம்ம திருப்பி வந்திருக்கோம். இன்கேஸ் இங்கே வர முடியாது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெலிவரியும் அவைலபிளாக இருக்கும், அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்போம். வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ள போவோம். ஓகே, ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை பீகிள் கெனல்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புது ப்ரீட் வேறு கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ இதை பற்றிலாம் கேட்போம். அண்ணா ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ஸோ எத்தனை வருஷமா நான் பண்ணிட்டுருக்கீங்க புதுசாக பார்க்குறவங்களுக்காக? குறைஞ்ச ஒரு 15 இயர்ஸ். 15 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ என்னென்ன ப்ரீட்லாம் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்கேருந்துலாம்? இப்போ ராட்வீலர்ஸ் இருக்குது, ஓகே, பீகிள்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோபியா, ரஷ்யாலேருந்து. ஓகே ப்ரோ, பார்த்தீங்கன்னா ஓவர் த வேர்ல்டு அங்கங்கே இன்டர்நேஷ்னலாக நிறைய வச்சுருக்காரு. ஸோ இது வந்து இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ்னா எவ்வளோ ப்ரோ ஆகும்? ஸ்டார்டிங்னா 20லேருந்தே கொடுத்து, 20லேருந்து. சரி, 20 எப்படின்னா நம்ம மேலில் வந்து ஸ்டட் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, ஓகே, அந்த பப்பீஸ் எல்லாம் வெளியே இருக்க பப்பீஸ்லாம் கொடுக்கு. இங்கே ப்ரீடான பப்பீஸ் குவாலிட்டின்னு இருக்குது, அதுக்கேற்ற ப்ரைஸில் கொடுப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து வேணும் அதை பொறுத்து அண்ட் கேசிஐ பேப்பர் அதெல்லாம் வச்சு ஷோ குவாலிட்டி அதெல்லாம் வச்சு உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மாறும். இன்கேஸ் இங்கே வர முடியலன்னா டெலிவரி இருக்கா? ஷோர், ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராட் குட்டீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ப்ளேஃபுல்லாக இருந்தாங்க ப்ரோ. ராட் பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, கேட்க வேண்டிய கேள்வி, எதாவது ரொம்ப பயங்கரமான நாயின்றாங்க அப்படியா? அப்படி சொல்லி சொல்லி இந்த ப்ரீடை மோஸ்ட்லி கெடுத்து வச்சுட்டாங்க. நாங்களே அப்படிதான் நினச்சிருந்தோம் சொல்ல போனால். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சரி ஓகே, நிறைய பேர் உங்ககிட்டே கேட்டிருந்தாங்க ராட் வேணும் அப்படின்ட்டு. சரி, நீங்கள் சொன்னீங்களேன்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ராட் வீலர். ஓகே, ஃபாதர் மதர் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஓகே, எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆமாம், ஒரு டாக் கூட டெம்பர்மெண்ட் இல்லை உங்களுக்கு, எல்லா அடல்ட்டையும் காட்டுறேன், எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ஸோ உள்ளே வந்தப்ப கூட நம்ம பீகிள் கூட லைட்டாக சவுண்ட்லாம் கொடுத்துச்சு. ஆக்சுவலி ராட் வந்து கொடுக்கல, ஆனால் இதை பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது, அதனாலேயே நிறைய திருடங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க போல். ஸோ இப்போ இது எப்படி ப்ரோ பார்த்துக்கணும் ராட்லாம்? சரி, மற்ற டாக்ஸ் மாதிரியே தான். ஓகே, பெருசாக இதில் டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. ஃபீடிங், நல்ல ஃபீடிங் கொடுங்க, எந்த ப்ரீடாக இருந்தாலும் நல்ல ஃபீடிங் கொடுங்க. ஓகே, நல்ல அவங்களுக்கான பிளேஸ் மட்டும் கொஞ்சம் நல்ல பிளேஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான், இது போதும், வேற எதுவும் தேவை. ஓகே, ஆனால் இது ஸ்மால் ஸ்பேஸில் வளர்க்க முடியாது, கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும், கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இருக்கு. ஓகே, ஸோ உண்மையாக பேசுகிறாரு ப்ரோ. ஓகே, ஸோ இவங்களாம் என்ன ப்ரோ ஸ்டார்டிங் ரேஞ்சு? இவங்களாம் ஸ்டார்டிங் மாதிரி, இவங்களும் 20லேருந்தே ஸ்டார்ட் ஆகிறாங்க. 20லேருந்து. ஸோ இப்போ நீங்கள் சேம் கான்செப்ட் தான், என்னோட மேல்ஸ் இருக்காங்கள்ல. ஆமாம், என்னோடய என் மேலுக்கு ஸ்டார்ட் வெளியிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போவாங்க, அந்த ஃபீமேல் பப்பீஸ் எல்லாம் 20. என்கிட்ட இங்கே ப்ரீட் ஆகிற பப்பீஸ் எல்லாம் டிபெண்ட் ஆன் குவாலிட்டி வைஸில் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இவங்க டெம்பரமெண்ட் எப்படி இருக்கும்? இப்போ பீகிள்லாம் பிளேஃபுல்லாக இருக்கும், இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க மோஸ்ட்லி சைலண்டாக இருப்பாங்க. ஓகே, ஆனால் இவங்க நல்லா பிளேஃபுல் தான், ஆனால் மோஸ்ட்லி சைலண்டாக இருப்பாங்க. ஓகே, அன்வான்டாக குலைக்க மாட்டாங்க, அன்வான்டாக குலைக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைலண்டாக இருப்பாங்க வீட்டுக்கு. ஸோ நம்ம விளையாண்டா விளையாடுறாங்க, நம்ம அமைதியாக இருந்தால் இவங்க ஒரு சைடு அமைதியாக இருந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கேட்குறீங்க. ஓகே ப்ரோ, இப்போ குவாலிட்டிலாம் உங்கள் சைடு எப்படி இருக்கும்?
ஸோ நீங்கள் என்னோட அடல்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க, எல்லாமே இம்போர்ட்ஸ் தான், மோஸ்ட்லி இம்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் டாட்டர் அண்ட் சன்ஸ் இப்படி தான் வச்சுருக்கோம். இதுவும் இல்லாமல் மெயின் திங் என்னென்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியிலேருந்து வாங்கி விற்க மாட்டோம், நாங்களே ப்ரீட் பண்ணுறோம். இதுதான் எங்களோட பெரிய சக்ஸஸ். ஸோ இப்போ நீங்களே ஒரு கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பப்பி வாங்க வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட இல்லை, எங்கே போய் வாங்கினாலும் சரி பேரண்ட்ஸ் கூட இருக்காங்களா பார்த்து செக் பண்ணிவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் பப்பியும் வருவாங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் குவாலிட்டி எப்படி வரும்ட்டு. சோ இப்ப நல்ல ஒரு ராட்னா பாக்கும்போது எப்படி bro கண்டுபிடிக்கலாம்? நல்ல ஹெட் இருக்கணும், ஹெட் போன்ஸ். ஐயோ வெயிட்டா தான் இருக்கு ஹெட் போன்ஸ். இதெல்லாம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது செகண்ட் அவங்க ஃாதர் மதர் நீங்க கம்பல்சரி பார்த்தீங்க. சீ பப்பில வாங்கி விக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முகவாசி நல்லா வீட்ல வச்சு சைஸ் பண்ணி அழகா கொடுப்பாங்க. வளர்ந்த பிறகு அது டாவர்மேன் மாதிரி வருமா ராட்வைலர் மாதிரி வருமா அது அவங்களுக்கு தான் தெரியும். இதுவே நாங்க இங்க ப்ரீட் பண்றோம், பேரண்ட்ஸ் காட்டி தான் கொடுக்குறேன், அதனால நான் பிரச்சனை வராது. அண்ட் ப்ரோ இங்கே தான் இருப்பார், எதனால நீங்கள் கேட்கலாம். ப்ரோ இப்போ உங்ககிட்ட பப்பி வாங்குறாங்கன்னா எவ்வளோ நாள் கழிச்சு கொடுப்பீங்க? அண்ட் என்னென்னலாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க? சிம்பிள், என்கிட்ட பப்பிஸ் கேட்குறாங்கன்னா 45 to 60 days. ஓகே, ப்ராப்பராக ரெண்டு டிவார்மிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இன்னொன்று ரெண்டு வேக்சின், பப்பி டிபி வேக்சின், ஃபர்ஸ்ட் வேக்சின் கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களுக்கு பப்பியை கொடுப்போம். அப்படி பண்ணிட்டு தான் கொடுப்பீங்க? அது வரைக்கும் பப்பி நான் தான் வச்சிருப்பேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு புக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிடுவேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக ப்ரொசீஜர் முடிச்சுட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதோட அடல்ட்ஸ்லாம் பார்ப்போம். சில அழுத்து திருப்பி எடுத்துக்கோ, ஏ கை வலிக்குதுரா. ஓகே, வாத்தலைவா வாத்தலைவான்னு செமையா இருக்கான். இந்த மாதிரி ராட்டை நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படியே ஆட்ல வர மாதிரியே இருக்கான். சொல்லுங்க ப்ரோ, இவன் தான் இம்போர்ட்டா? எங்கேருந்து ப்ரோ தூக்குனீங்க இவனை? இவர் டைரக்ட் சர்பின் இம்போர்ட். அப்பா மண்டையே அவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, என் பக்கத்தில் இன்னும் பெருசாக தெரிறான். இவன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் சர்பின் இம்போர்ட். இவனோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா 2015 வேர்ல்டு ஐஎஃப்ஆர் பெஸ்ட் ப்ரொடியூசரோட ஒரே சன் இவன் தான் வேர்ல்டில். ஆமாம், அது இல்லாமல் இந்தியன் சாம்பியன் ப்ளஸ் பெஷின் ஷோ வின்னர் இவன். இந்த ராட் ஒன்லி ராட் ஷோ நடக்கும் பார்த்தீங்களா, அதில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன். ஓகே, ஸோ அந்த மாதிரி துண்டா தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவனோட இப்போ ப்ரீட்லாம் இங்கே கிடைக்குமா? இவனோட குட்டிலாம் பப்பீஸ் ரெடியாக இருக்குங்களே? ஓகே, ரெடியாக இருக்கான். ப்ரோ இப்போ ராட்னாவே நல்லா கடிச்சிரும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ எப்படி ப்ரோ எப்படி வளர்க்கணும், இல்லை எப்படி இருக்கும் இது அப்படின்றது? சரி, எல்லாரும் அப்படி சொல்லி தான் இந்த ப்ரீடே மோஸ்ட்லி ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ தான் வந்தீங்க, நியூவாக இப்போ தான் தொடுறீங்க, அவன் எப்படி இருக்கான்? ஃப்ரெண்ட்லி டைப் தான் இவன். இல்லை, உள்ளே இருக்க எல்லா ராட்வீலர்ஸும் ஃப்ரெண்ட்லி தாங்க. ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கிளைண்ட்ஸ் வாங்குவாங்களே அவங்களுக்கு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ரிவ்யூவே பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து பப்பியை வாங்கிட்டு போய் நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படின்றது தான். ஸோ இவ்வளோ அழகாக இருக்காங்களா இவன், நம்மளை வந்து அப்படி காமாக சட்டிலாக வந்து வளர்த்து சோஷியலைஸ் பண்ணோம்னா அதே மாதிரி வந்து இருப்பாங்களா? நெக்ஸ்ட் இன்னும் நிறைய அடல்ட்ஸ் வைப்பாங்க வச்சுருக்காங்க, நம்ம சிலது மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இருக்க ஃபீமேல் ஒரு மூணு வந்து பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ, இவங்களை பற்றி சொல்லுங்கள். ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க டைரக்ட் சர்பியன் இம்போர்ட். ஓகே, இவங்க ஆமாம் இவங்களோட டாட்டர் இவங்க. ஓ, இவங்க பார்த்தீங்கன்னா வெல்ப் இம்போர்ட். ஓகே, சர்பியன் வெல்ப் இம்போர்ட். ஓகே, ஆக்சுவலாக இவங்க தான் எங்ககிட்ட இருக்க சின்ன ஃபீமேல்ஸ். ஓகே, சின்ன ஃபீமேல்ஸ். ஆமாம், மற்றவங்களாம் ஹெவி சைஸில் பெரிய ப்ரோ. போதும் இவங்களே போதும். ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோ எந்த ஊரில் ஆக்சுவலி இந்த ராட் வந்து இம்போர்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், எந்த ஊர் ப்ரீட் இவங்க? அப்படி இல்லைங்க, நாங்கள் சர்பியாலேருந்து எடுத்துருக்கோம். ஒரு ஒரு கண்ட்ரியில் இருக்குது, ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஓகே, எங்களுக்கு சர்பியன் டைப் ரொம்ப பிடிக்கும், பிடிக்கிறனால அதை வந்து எடுத்துருக்காங்க. இப்போ இவங்களோட பப்பீஸ் உங்ககிட்ட இருக்கா? இங்க ரெடியா இருக்கு. இப்போ நீங்க பப்பீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த பப்பீஸ் எல்லாமே இவங்களோட பப்பி, இவங்க தான் மதர். ஓகே, நல்ல கோட் வந்து एक्चुअली ஷைனிங்கா இருக்கு உங்களுது, நீங்க அத கூட பார்க்கலாம். एक्चुअली இல்ல, இவங்க இப்ப பப்பி லிட்டர் ஆயிருக்காங்க. சோ இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கோட் அண்ட் கண்டிஷன் சைஸ் எல்லாம் இதோட பெட்டரா இருக்கும் அப்படின்றது. ஓகே, ஏ பீஸ் வா. ஓ, நீங்களா? ஏ இந்தா வா பீஸ். அந்த ஃபீமேல் பிடிச்சிங்க. ஓகே,
ஐடியா இருக்கு. ஆக்சுவலி பீகிள் ரொம்ப பிடிச்சிருக்கேன். எப்போ பாரு விளையாட்டே இருக்கவங்க இங்க பாருங்க. அண்ட் குவாலிட்டி பார்த்திங்க சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கனா இவங்களை பற்றி நம்ம கேட்க போகிறோம். அந்த அப்படி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீகிள். இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து எது வேணாலும் வளர்க்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா சென்னையிலே பெஸ்ட்டான பீகிள்ஸ்லாம் வந்து கொடுக்குறாரு. ஸோ ப்ரோ சொல்லுங்க, இப்போ என்னென்ன வந்துட்டு இம்போர்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கு? இப்போ பீஸ்ட் இருக்கால ரஷ்யன் இம்போர்ட். ஆமாம், அவனோட பப்பீஸ் நீங்கள் வச்சிருக்கிறது. ஓ ஓகே. அவன் பப்பீஸ் இருக்கு, அந்த வெல்ப் இம்போர்ட் பப்பீஸ் இருக்கு. ஓகே. இது இல்லாமல் உள்ள ஒரு ரூம்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அஞ்சு பப்பீஸ் கிட்ட நம்ம எல்லாத்தையும் தூக்கி வச்சு வீடியோ எடுக்க முடியாது, நாங்கள் அதை மட்டும் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ பீகிளில் வந்து என்னென்ன மார்க்கிங்ஸ் அண்ட் குவாலிட்டியை பார்த்து வாங்கலாம் ப்ரோ? ரெகுலராக சொல்றது தான். ஃபர்ஸ்ட் மார்க்கிங், இந்த ஃபேஸ் மார்க்கிங் பாத்துக்கோங்க, போன்ஸ் பாத்துக்கோங்க, இயர் செட் பாத்துக்கோங்க. ஆமா. ப்ளஸ் அதோட ஃாதர் மதர் எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்க. பேப்பர்ஸ், அந்த லைன்ஸ், பிளட் லைன் எல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே. சோ நம்ம பீகிள் வந்து என்ன ப்ரோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் நம்ம கிட்ட? ஸ்டார்டிங் இப்போ என்னோட நம்ம இங்க நம்ம கெனல்ல லிட்டர் ஆச்சுனா அந்த பப்பியை விட வெளியில இருந்து ஃபெமில எடுத்து வராங்க தெரியுங்களா மீட்டிங்க்கு, அந்த பப்பீஸ்லாம் 20,000 ல இருந்து ஸ்டார்ட். ஓகே. சோ உங்களுக்கு நல்ல ஷோ குவாலிட்டி அதெல்லாம் என்ன கிடைக்கும்? அண்ட் கேசிஏ கிட்ட நம்ம கிட்ட அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. சர்டிபிகேட்டோட மட்டும் தான் பப்பி கொடுப்போம். ஓகே. இல்லாம கொடுக்கிறது இல்ல நம்ம. ஓகே. அந்த மாதிரி பண்றதே இல்லன்னா ப்ரோ இப்போ இவங்க வந்து டெம்பரமெண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிளேஃபுல்லாக இருப்பாங்க, நிறைய நாய்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கான்னு சின்ன ஸ்பேஸ்லாம் வச்சுக்கலாம். பட் ஆனால் என்னென்ன ஃபீட் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும்னா என்னென்ன ப்ரோ சொல்வீங்க? நார்மல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக் ஃபுட்லேயே வச்சுக்கலாம். எவ்வளோ பிராண்டட்ஸ் இருக்கு அது பே சொல்ல வேணாம். நீங்கள் டாக் ஃபுட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆமாம். ஸோ நீங்கள் டாக் ஃபுட்லேயே வச்சுக்கலாம். அதை நான் கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் ஃபுட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் அதெல்லாம் இருக்காது இல்லை ப்ரோ? இல்லை இருக்காது, ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. ஸோ வேணா அதே மாதிரி நம்ம வந்து கூம் பண்ணுறது அதெல்லாம் பண்ண இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் வாக்கிங் அதெல்லாம் எப்படி ப்ரோ? ஒரு வேக்சின் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஒரு 3 to 4 months அப்புறம் நீங்கள் வாக்கிங் கூட்டுப்போங்க. ஓகே. ஸோ ப்ரோவே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்சின் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து டிவார்மிங் பண்ணிட்டுலாம் கொடுப்பாரு, அதே மாதிரி தான் ராட் மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங்லாம் கூட்டு போய் நம்ம நல்லா வந்து ஃபுட் பண்ணோம்னா இதே மாதிரி வந்து சூப்பராக அவங்க கிட்ட இருக்க மாதிரி அடல்ட் மாதிரி வச்சுக்கலாம் ப்ரோ. இப்போ பப்பீஸ் வந்து இப்போ இருக்கு இவ்வளோ, பட் ஆனால் எப்பவுமே கிடைக்குமா உங்ககிட்ட? எப்பவுமே இருக்கும். 24/7 வருஷம் ஃபுல்லாக பப்பீஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வரும்போதே குறைஞ்சது ஒரு 30 பப்பீஸ் கிட்ட. ஆமாம். எப்பயும் மந்த் அண்ட் மந்த் பப்பீஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ப்ரோ வந்து 15 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பீகிள் ஃபீல்டில் இருக்காங்க. நிறைய கப்பு சர்டிஃபிகேட்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அதுவும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். அதனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அவுட் சைடர்ஸ் இருக்காங்களே, நிறைய பேர் நல்ல குவாலிட்டியில் ஃபீமேல்ஸ் வச்சுருப்பாங்க, மேல் தேடிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரெச் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் 6-7 மேல் இருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் போர்டிங்லாம் பண்ணுறீங்களா ப்ரோ? கம்ப்ளீட்டாக போர்டிங் பண்ண, இதான் பாருங்க, இதான் போர்டிங் கெனல். போர்டிங்காகவே தனியாக வந்து இடம் வச்சிருக்காங்க. ஏசி, இது வித் ஏசி. ஓகே. வித் ஏசி, வித்தவுட் ஏசி எல்லாமே இருக்குது. அண்ட் ஸ்விம்மிங் அந்த மாதிரிலாம் கூட போர்டிங் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே A to Z இருக்குது, வித் ட்ரைனிங்கோட இருக்குது. ஓகே ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் இவங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டான ஹோட்டல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலி நிறைய இருக்குது, நான் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல ப்ரோ? சொல்லுங்கள் இப்போ யார் யாரெல்லாம் நம்ம கூட இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பேர் பண்ணியிருக்கோம், இந்த மேல் இந்த ஃபீமேல் பேர் பண்ணியிருக்கோம். இவங்க லிட்டர் ஆக போகிறாங்க இன்னொரு 30 days. ஸோ இவங்க ரெண்டு பேர் பேர், அவங்க ரெண்டு பேர் பேர். உங்கள் கையில் இருக்கும் ரியோ. ஓ, அவர் ரொம்ப அழகான மேல். ஆமாம், சரியான மார்க்கிங் கூட சூப்பராக இருக்கான். அண்ட் எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்கான் பாருங்கள், செல்ல குட்டிவேன். ஸோ என்னென்ன இம்போர்ட் ப்ரோ இவங்கெல்லாம்? இவங்க பார்த்தீங்கன்னா இவன் ரஷ்யன் இம்போர்ட். ஓகே. இவன் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கன் இம்போர்ட் சன், அமெரிக்கன் இம்போர்ட் சன்னு. அந்த மேல் பார்த்தீங்களா, அவங்க வெல்ப் இம்போர்ட், ரஷ்யன் வெல்ப். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண ப்ரீட்லாம் இருக்கு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து ஷோ குவாலிட்டி இல்லை ப்ரோ? என்னென்ன ஷோலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ப்ரோ? ஏன்னா இப்போ புதுசாக பார்க்குறவங்க தெரியாது. மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் ஷோஸ் போயிருக்கேன். ஓகே. இவன் லாஸ்ட் ஷோவில் கூட 7th best ஷோ வாங்கினான். ஓகே. ஓகே. ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஓகே கவர் பண்ணிட்டு நிறைய நிறைய குட்டி இருக்கு. எல்லாமே ஒரே வீடியோவில் நம்ம காட்ட முடியாது. சரியான பிளேஃபுல். நம்மளும் ஒரு ஆட்டை பற்றி ரொம்ப நாள் நினச்சிருப்போம், ரொம்ப டேஞ்சரஸு, ரொம்ப கொடூரமான நாய்க்குட்டின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளையாடுறாங்க. ஸோ நானே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டாக் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, எங்கேருந்து இம்போர்ட் பண்ண, ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ண ராட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் பீகிளும் பார்த்தீங்கன்னா இவங்க பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி. அண்ட் எப்போ வந்தாலும் உங்களுக்கு குட்டி வந்து கிடச்சிட்டே இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கேசிஐ பேப்பரோடு தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ரேட் வந்து 20 ஆரம்பிக்குது. இன்கேஸ் இங்கே வர முடியாதுனா டெலிவரியும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்டிங் வந்து பண்ணுறாங்க. ஏசி, நான் ஏசி, உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெயின் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா கூட எல்லாமே வந்து பண்ணுறாங்களா. ஸோ கண்டி இந்த டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் இதேமாதிரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். அன்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் மேமா பரட்டா. ஓகே ப்ரோ, இப்போ ராட்னாவே நல்லா கடிக்கும் அப்படி இப்படி சொல்கிறாங்களே. ஐயோ விளையாடிக்கிட்டு இருக்கா. பாலுக்கு அவன் பால் தான் போய் உட்கார வைக்கிறேன்.